ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் போட தெரியலனா ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்கிட்டோம், உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறேன், 200 likes நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புதுசாக வரவங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் 200 likes அபவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் மோட்டிவேஷன். நம்ம ரெகுலராக நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். அதனுடைய அக்யூரிசி லெவலும் எவ்வளோன்னு கிட்டத்தட்ட நம்ம 135 episode டச் பண்ணிட்டோம். இந்த 135 episode அக்யூரிசியும் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கி மார்னிங் அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம குளோபல் இண்டெக்ஸ் போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்க்கான ஒரு சின்னாரியோ தெரியல. ஒரு ஹேங்ஸிங் மட்டும் ஒரு 40 points அண்ட் ஜக்கார்ட்டாவும் ஒரு 50 points. நம்ம நெகட்டிவ்ன்ற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு, ப்ரெசண்ட்டுக்கு. ஓகே, சரி, நம்ம சார்ட்டை என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம நிஃப்டி 50 10 minutes டைம் ஃப்ரேம், ரைட்? சரி, இதில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. கேப் அப் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, மேலே போகிறதுக்கு நல்லா ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் ஓடுற மார்க்கெட்டில் ஓடி போய்ட்டு பை பண்ணாதீங்க, வெயிட் ஃபார் புல் பேக் அப்படின்வேன். ஸோ புல் பேக்கான ஒரு கேப்தி இங்கே தான் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, 2.5 மணி மேலே ஆகிடுச்சு. இது வந்து எல்லாராலையும் கேட்ச் பண்ணிருக்க முடியாது. ஆல்ரெடி வந்து இதில் நிறைய பேர் வந்து எஸ்எல்ஐட் ஆகிருக்கும். சிலர் எப்படி எஸ்எல்ஐட் ஆகிருக்குன்னா, இங்கேருந்து பை பண்ணலாம் பை பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய எஸ்எல் கீழே வந்து ஹிட் ஆகிருக்கும். இல்லை இதுக்கப்புறம் போனால் கீழே போனால் சேல் பண்ணியிருக்கலான்னு அவங்களுடைய எஸ்எல் இங்கே ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி மைண்ட் செட்டில் வீக் ஆனால் இந்த மூமெண்ட்டை வந்து நிறைய பேரால் கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் இந்த ப்ரைஸ் வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 2.5 மணிக்கு 3 மணிக்கு கிட்டக்கிட்ட யாரும் வந்து அவ்வளோ டைமில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நார்மல் ட்ரேடர்ஸால் முடியாது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன அப்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிம்பிள் எங்கேருந்து ட்ரெண்ட் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இன்னும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் இங்கே போட்டுக்கலாம். நம்ம சும்மா இதுக்காக காமிச்சோம் உங்களுக்கு. நம்ம ட்ரெண்ட் என்ன இங்கேருந்து கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துருக்கு, அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரைஸு நான் புல்லிஷ் தான் போக போகிறேன், அதான் நான் மார்க்கெட் நான் மேலே போக போகிறேன் அப்படின்ற லாங்குவேஜ் இங்கே சொல்ல, அதாவது வீட்டை ரிகவரி காமிச்சிருக்கு இந்த இடத்துலேருந்து, ரைட்? சரி, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பை பண்ணலாமா, அதாவது இந்த லெவல் பிரேக் ஆனோன்னு பை பண்ணலாமா அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அகைன் ஒரு புல் பேக் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு எஸ்எல் அமைக்கிறதுக்கு சரியான இடம் கிடையாது. இப்போ மார்க்கெட்டுங்கிறது ஒரு 18,250 ஒரு 50 points வந்து இந்த லெவல் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த லெவல் ஓப்பன் ஆகி நம்ம இங்கேருந்து பை பண்ணிவிட்டு அப்படின்னா, சார் அது ப்ரீவியஸ் கேண்டில் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா, அது எல்லாருமே திங்க் பண்ணுவாங்களே. உலகமே பார்த்துட்ருக்கு இந்த லெவல் பிரேக் ஆகுது, ஹை லெவல் இது, இந்த லெவலில் பை பண்ணால் நல்லா மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படின்ற விஷயம் உலகமே பார்த்துட்ருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு, அப்போ இங்கே 18,250 அபோவ் போனால் பை பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக ஓடுற ட்ரெயினில் ஏறாதீங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டாப் ஓடுறது நிற்கட்டும், மேலே போதுங்களா? கண்டிப்பாக அதனுடைய செல்லிங் ப்ரெஷர் வந்தே வரும். மேபி இந்த ட்ரெயின்லைன் டச் பண்ணுறதுக்காக வருதோ, என்ன சொல்லுது, இந்த புல் பேக் எவ்வளோ தூரம் அதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவலுக்கு வருதோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ரீடெஸ்ட்மெண்ட் வரும். வந்ததுக்கப்புறம் அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணுங்கள், இல்லைனா திரும்ப அந்த ட்ரெயின்லைன் டச் பண்ணுறதுக்காக வரும். சைலண்ட்டாக வெயிட் பண்ணும், ஹோல்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நமக்கு ஒரு நியூ லோ கிடைக்காத வரல நம்ம பை அண்ட் செல் கிடையாது. அதே மாதிரி சேல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க, சேல் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபேஸ் அப்பர் சைடில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் என்ன கொடுத்த நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் புல் பேக்காக வரணும். ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் புல் பேக் வந்துச்சு, நமக்கு என்ட்ரி இல்லை. நான் சொன்னேன் இல்லை, சப்போஸிங் என்ட்ரி ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு ஹையரை ஃபார்மேஷனத்தில் கிடச்சிருந்தா கூட, ஹையரை ஃபார்மேஷன் கிடைக்கலங்க, ஒருவேளை கிடச்சிருந்தா கூட உங்களுக்கு எஸ்எல் இட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 18250 அபோவ் க்ளோசிங் கொடுக்கட்டும், ஒரு ஒன் ஹவர் வந்து அங்கே ட்ரேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே மார்னிங்லே பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகும், பரவாயில்ல. எவ்வளோ தூரம் வந்து 20,000 ஒன்றும் போயிட போகிறதில்ல, ஒரே சர்றன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் போயிட போகிறதில்ல, ஒரு சின்ன ஃபுல் பேக் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் கூட ட்ரை பண்ணிங்க, பரவாயில்ல. இப்போ 10 மினிட்ஸ்ன்னு சொன்னால் ஒன் மினிட்டில் கூட நீங்கள் ஒரு புல் பேக்கான விஷயத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 சார்ட். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 41,500 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. சப்போர்ட் லெவல் மேபி லைட்டாக பிரேக் ஆகிடலாம் நேற்று, ஆனால் அகைன் வந்து அப்பர் லெவல் கேஷ் பண்ணி பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருக்கு, க்ளோஸ் கொடுத்துருக்கு, ரைட். ஓகே, இதுக்கப்புறம் கண்டினியூ ஃபஸ்ட் ஐட்டம் செகண்ட் ஐட்டம் தேர்ட் ஐட்டம் மேலே மூவ் ஆகிடும் அப்படின்னா மேபி இன்னொரு டைம் வந்து அப்போ போகலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நாம் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுறதில்ல, எவ்ரி நீங்கள் ரெசிஷன்ஸ் கரெக்ஷன் ஆகிட்டு தான் மேலே வந்து அப் மூவ் கொடுக்குமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே மூவ் ஆகிறதுல. மேபி இன்னொரு டைம் வந்து அதுக்கு ரிஜெக்ஷன் வரலாம், இதோட ரிஜெக்ஷன் வரலாம். அப்போ என்ன ஆகும்னா அந்த 42,000 வரையில் மேலே போகும், கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு மேலே போகும். 42,000 மேலே போகும் புல் பேக். நீங்கள் அதே மாதிரி கீழவும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கே ட்ரெண்ட்லைன் பாட்டம் சைட்லேருந்து போடுங்க. ப்ரைஸ் ஒரு வேலை திரும்ப வந்து 41,500 சப்போர்ட் எடுக்காமல் இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா திரும்ப உங்களை கீழெலாம் சப்போர்ட் இருப்பாங்க, எது 40,800 இந்த ரேஞ்செலாம் சப்போர்ட் ஜோன் இருக்கும் அப்போது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே யார் யாரெல்லாம் பையிங்க எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் பெரிய ஸ்டாப் லாஸில் இங்கே தான் இருக்கும், 40,800 இருக்கும். இந்த 40,800 பிரேக் பண்ணதுக்காக கீழே வருவாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு புல் பேக் பாருங்கள், இந்த புல் பேக்கில் பை எடுங்க, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, வெளியே வந்துடுங்க. ஒரு வேளை மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கே போதும், ரொம்ப தூரம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங்கே போதும். ஸோ இங்கே நீங்கள் பயிருங்க, அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. 42,000 வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வெபினார் டீட்டெயில்ஸ் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு லேர்னிங் லிஸ்டம் இருந்தால், உண்மையில் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ வெபினார் ஸ்டாக் செலெக்ஷன் இந்த வாரம் வந்து எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது போன வாரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேலன்ஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் வந்து கண்டினியூஷன் பண்ண. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க சீக்கிரம் உங்களோட ப்ரொசஸ்லாம் கம்ப்ளீட் முடிச்சுங்க. இந்த வாரம் அகைன் அந்த வெபினார் சொல்கிறேன், டேட்லாம் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி டேட்டு என்ன அப்படின்றத ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ண. நீங்கள் டேட்டை ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், உங்களை வந்து ப்ரைமில் ஆட் பண்ணிவிடுவேன் ஃபார் லைஃப் டைம். ஓகே ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.